ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் ஒரு காதலியோடைய ஒரு சொல். எங்கேயாச்சும் அவமானப்பட்டிருக்கணும், யாராவது நம்மளை அவமானப்படுத்தியிருக்கணும், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை சொன்னால் அந்த அவமானம் நமக்கு ஒரு வைராகியத்தை கொண்டு வரும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு மூணு நாள் காலதாமதமாக சொல்கிறேன், மன்னிச்சுக்கணும். உண்மையிலே நான் இன்றைக்கி ஆச்சாரியா ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கும் பேர் போன ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது இன்றைக்கி நடந்துருச்சு. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். முரளிதரன், துணை இயக்குனர், சாலை போக்குவரத்து நிறுவனம். பொதுவாக ஐஆர்டின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியும். என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகம், முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். இப்போ பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி இடம் பார்த்தப்புறமா இதுக்கு நாம் ஏன் ஓனராக இல்லைன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் வரும். அருமையான இடம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எல்லாம் ஆசை இருக்கும். பட் எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது பாருங்க. ஒரு பெரிய நிலச்சுவாந்தார், வசதியான ஆள், காலையில் அவர் நடைப்பயிற்சி பண்ணுறாரு. அவருடைய வயலில் ஒரு தோட்டத்தில் நடைப்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறார், மறுபடியும் குறிப்பிட்ட தூரம் வர்றாரு. போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது எதேச்சா கை கடிகாரம் பார்க்குறாரு, கையில் கடிகாரத்தை காணும். ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச், ராசியான வாட்ச், யாரோ ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்த வாட்ச், அந்த வாட்சை காணும். ரொம்ப அப்செட் ஆகிறார். அவரால் அந்த மாதிரி வாட்ச் வாங்க முடியும், இருந்தாலும் அந்த வாட்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வாட்சு தொலைஞ்சு போச்சுனோடனே கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாரு. ஸோ அங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் கூப்பிட்றாரு, அந்த வாட்சை கொஞ்சம் தேடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாட்சை தேடி கொடுத்தா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும், கிஃப்ட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் நிறைய பேர் தேடுறாங்க. 20-30 பேர் அந்த வாட்சை தேடுறாங்க, யாருக்கும் அந்த வாட்ச் கிடைக்கல. அப்போ ஒரு சின்ன பையன், கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி, அவர் வந்து அந்த பெரியவருடைய வேஷ்டியை பிடிச்சி, ஐயா நான் தேடட்டுமான்னு கேட்குறாரு. வாட்ச் கிடைக்காத டென்ஷனில் இருக்காரு, இவ்வளோ பேர் தேடிட்டுருக்காங்களே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் ஒருத்தர் வேஷ்டியை பிடிச்சி நான் தேடட்டுமான்னு கேட்குறாரு. பார்த்தா அவருக்கு கால் நடக்க முடியாத ஆளாக இருக்காரு. உடனே கோபம் வந்துடுது, அடே எட்ட போடா, இவங்களாலேயே முடியல, நீ என்ன பண்ண போகிற சொல்கிறாரு. அந்த பையன் கேட்குறான், ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு. அப்போ அவருக்கு ஒரு சின்ன இறக்கம் வருது, நம்ம கோபத்தை இவங்ககிட்ட காமிச்சிட்டோமோ, நீ தேடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போயிட்டு 2 நிமிஷத்தில் அந்த பையன் அந்த வாட்சோடு வரான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா மற்றவங்க எல்லோரும் திடகாத்திரமாக இருக்காங்க, கை கால் நல்லா இருக்குது, வேகமாக ஓடக்கூடிய ஆட்கள், சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் யாருக்கும் அந்த வாட்ச் கிடைக்கல, அந்த பையனுக்கு மட்டும் அது கிடைக்கிது. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த பெரியவர் அவனை கேட்குறார், இப்போ எப்படி கிடைச்சது உனக்கு? அந்த பையன் சொன்ன பதில், சார் என்னுடைய கவனம் முழுக்க அந்த வாட்சோடைய டிக் டிக் ஓசையில் இருந்தது. ஸோ வென் யூ ஆர் ஃபோக்கஸ்ட், நீங்கள் எந்த வேலை செய்ய போகிறீங்கன்றக்கோ அதுக்குள்ள நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். உங்களால் சக்ஸஸ் உங்களை விட்டு போகவே போகாது. ஸோ அந்த டிட்டர்மினேஷன், அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஃபோக்கஸ் இது இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். ஸோ அந்த பையன் ஃபோக்கஸை மட்டும்தான் அவருடைய மைண்டில் வச்சுருந்தார், அவருடைய எய்ம். ஸோ எய்ம், டிட்டர்மினேஷன், கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சக்ஸஸை தேடி போயிட அவசியமே கிடையாது, சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஸோ அனைத்து சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். புஸ்தகம் பேசுகிற மாதிரி போட்டு வச்சுருப்பேன், என்னை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோ சுலபமாக படிச்சிட முடியாது எல்லாராலையுமே. படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 விஷயங்கள்லாம் இருக்குது.
என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று ஹைலி ஃபேஷனேட்டடாக இருக்கணும், அதில் தீராத ஆசை இருக்கணும், காதல் இருக்கணும், வெறி இருக்கணும், நான் முன்னேறியே காமிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தானாக படிச்சிருவாங்க. அடுத்த கேட்டகரி, எங்கேயாச்சும் அவமானப்பட்டிருக்கணும், யாராவது நம்மளை அவமானப்படுத்தியிருக்கணும், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை சொன்னால் அந்த அவமானம் நமக்கு ஒரு வைராகியத்தை கொண்டு வரும். யார் நம்மளை கேலி பேசினாங்களோ, யார் நம்மளை ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழணுன்ற எண்ணம் வரும். பொதுவாகவே பார்த்திங்க சொன்னோம்னா, க்ரைசஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு நெருக்கடியை கையாள்றது அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. மேபி நம்ம கலியமூர்த்தி ஐயா அவர்கள் அதிலெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லைன்னா அதெல்லாம் முடியாது. க்ரைசஸ் மேனேஜ்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்துட்டு போலீஸில் உயரதிகாரியாக இருந்துட்டு பல விஷயங்கள், சில இதெல்லாம் சொசைட்டிக்கு சொல்லணும், சில இதெல்லாம் சொசைட்டிக்கு சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த க்ரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதில் தேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான், இது யூ கேன் ரெஃபர் கூகுள் ஆல்சோ. ஸோ காசியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி, தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூங்க பார்ப்போம். எஸ் வெரி குட், ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கீங்க, வெரி குட். ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷனரி பீப்புளாக ஒரு டீம், இப்போ எப்படி இங்கே ஒரு டீம் உருவாகியிருக்கோ அந்த மாதிரி ஒரு டீம் உருவாகியிருக்குது. அந்த டீமுக்கு தலைவராக திரு மதன் மோகன் மாளவியா, பேரிஸ்டர், அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு, அந்த மாதிரி மதன் மோகன் மாளவியா கொடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அன்னைக்கு காசி மாநகரத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 9வது சுல்தான் கிட்ட போயிட்டு பொண்ணோ பொருளோ இடமோ கேட்டு வாங்கிட்டு வரக்கூடிய அசைன்மெண்ட், உத்தியோகம், பொறுப்பு மதன் மோகன் மாளவியா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ராஜா கிட்ட போகிறாரு, யாசகம் கேட்டு போகிறாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது, அவை நிறைஞ்ச அவையாக இருக்குது. ராஜா உட்காந்துருக்காரு, மதன் மோகன் மாளவியா போய் நிற்கிறாரு, அரசரை வணங்குறாரு. வணங்கி, அரசே தங்களிடம் யாசகம் பெற வந்திருக்கேன். யாசகம்னா என்னங்க? பிச்சை, உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இருந்த அந்த 9வது சுல்தான், தெரியல அவருக்கு என்ன மூடோ என்ன எண்ணமோ தெரியல, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கார். அந்த இடது கால் எடுத்து வேகமாக இப்படி எடுக்கிறாரு, அந்த இடது காலில் இருந்த செப்பல் மதன் மோகன் மாளவியா மேலே பட்டு கிழவிழுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பேரிஸ்டர் பட்டம் பெற்றவர், சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், ஊர் மக்கள்லாம் தெரிஞ்ச நபர், அவருக்கு ராஜா சபையில் இப்படி ஒரு அவமானம் நடந்துடுச்சு. சாதாரண மனுஷனாக இருந்தால் உடனே ஃபெட்டப் ஆகிடுவாங்க, ஆனால் அவர் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. அரசே நன்றின்னு சொன்னார், பிகாஸ் ஹீ நோ ஹவு டு ஹேண்டில் த க்ரைசஸ். ஸோ அரசே நன்றின்னு சொல்லிட்டு அந்த செப்பல் எடுத்துகிட்டு இருன்னு வெளியே வந்தார். வெளியே வந்து ஒரு தாம்பாளத்தில் ஒரு துணியை போட்டு அந்த செப்பல் அது மேலே வச்சு ஏலம் விட ஆரம்பிச்சிட்டார். அரசரின் இடது கால் செப்பல் அப்படின்னு சொல்லி ஏலம் விட்டுறாங்க. ஏலம் போயிட்டே இருக்குது, முதலமைச்சருடைய காதுக்கு இது போகுது. முதலமைச்சர் பரபரப்பாக வந்து பார்க்குறாரு, ஏலத்தொகை எங்கேயோ போயிட்டுருக்குது. போய் அரசர்கிட்ட சொல்கிறார், அரசே நடக்கக்கூடாது, நடந்துட்டுருக்கு. என்னையா நடக்குது? உங்கள் செருப்பை யாரோ ஏலத்தில் எடுக்கிறான், போயிட்டு போதும், நம்மகிட்ட தான் நிறைய செருப்பு இருக்கே. இல்லை, நீங்கள் இந்தியாவின் பாரம்பரியம் புரியாமல் பேசுகிறீங்க, உங்கள் செருப்பை ஒருத்தர் வாங்கிட்டார்னு சொன்னால் அரசாங்கத்தை வாங்கியதற்கு சமம். ஏன்னா இந்திய பாரம்பரியத்தில் தான் ராமர் ஆள வேண்டிய இடத்துல அவருடைய செப்பல் பரதனால் ஆளப்பட்டது. நம்ம காலில் போட்டு எது ஓரமாக விடுறோமோ அந்த செப்பல். ஸோ இதெல்லாம் சுல்தான் தெரியாது, உடனே சொல்கிறாரு, போய் போ, வேகமாக போய் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. ஸோ இவர் போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அது எக்கச்சக்கமான ரேட்டுக்கு போயிடுச்சு. மதன் மோகன் மாளவியா என்ன கிடைக்கும் அரசர்கிட்ட நினச்சி வந்தாரோ அதை விட பன்மடங்கு காசு அவர் கையில் இருக்குது. அப்படியே போயிருக்கலாம், ஆனால் போகலை. மறுபடியும் உள்ளே வர்றார், ராஜாவை பார்த்து வணங்குறார், ராஜா மிக்க நன்றி, ஆனால் இந்த தொகை எனக்கு பத்தாது, உங்கள் வலது கால் செப்பலை போடுங்கன்றார்.
இப்போ ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிற மாதிரி நாம் நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா யூ வில் ஹாவ் கான்ஃபிடன்ஸ். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லைங்களா, தட் வில் டீச் யூ ஏ லெசன். ஸோ இது ரெண்டாவது கேட்டகரிக்கான பீப்புள். மூணாவது கேட்டகரி, இது கொஞ்சம் இளவட்டங்களுக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட். இந்த கேட்டகரி பீப்புளுக்கு அம்மா சொன்னால் காதில் ஏறாது, அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அப்பா இங்கே வர்றாருன்னா அவன் அந்த பக்கம் போவான், அப்பா அங்கே வர்றாருன்னா அவன் இந்த பக்கம் வருவான். எதை பேசுறதுனாலும் அம்மா வழியாக தான் பேசுவாங்க. ஆனால் யார் சொன்னால் கேட்க முடியும், யார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், நபருடைய பெயர் காதலின்னு பேர், காதலி அல்லது காதலன். மேபி இங்கே ஒரு சிலருக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் ஒரு காதலியுடைய ஒரு சொல். அந்த பொண்ணோ அந்த பையனோ இல்லை நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வேத வாக்கு. ஸோ அதை தாண்டி வேறு இடத்துல யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டியது கிடையாது. அந்த காதலுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. நமக்கு வந்து ஒரு கோல் இருக்கணும், எண்ணம் இருக்கணும், நாம் இப்படி ஆகணுன்ற ஆழ் மனசால் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதால் உங்களால் ஆக முடியும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் இது தான் ஆகணும்னு நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தட் வில் டேக் யூ டு த சக்ஸஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த நாலு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பிளானிங். பொதுவாக பிளான் பண்ணுவோம் நம்ம நல்லா, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுவோமான்னு சொன்னால் கஷ்டம். இப்போ அது உதாரணம் சொன்னேன், உடனே புரியும் பாருங்களேன். இப்போ டிசம்பர் 31 ஒவ்வொரு வருஷமும் வருது, ஒவ்வொரு வருஷமும் நம்ம நமக்குள்ளே ஒரு பிளான் பண்ணுவோம், நாளையிலேருந்து இது நம்ம செய்யக்கூடாதுன்னு பண்ணுறோமோ இல்லையா. டிசம்பர் 31 நம்மளை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் வச்சுப்போம், நாளையிலேருந்து நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இருக்கோமா, ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸ் தாங்காது. ஏன், நம்மளால் பிளான் பண்ண முடிஞ்சதை தவிர எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ யார் ஒருத்தர் சிறப்பாக பிளானும் பண்ணுறாரோ சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரோ அவங்களால் மட்டும்தான் சக்ஸஸாக வர முடியும். இப்போ ஒரு சின்ன புராதான கதை ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி பிளானிங்னு பேர். பாரத போர் அதை நடத்தக்கூடாதுன்றதுக்காக தூதுவனாக வராரு கிருஷ்ணர். யார்கிட்ட, துரியோதனங்கிட்ட. போர் நடக்கக்கூடாது, போர் நடந்தால் ரெண்டு பக்கத்துலேயும் இழப்பு அதிகமாக இருக்கும், அதனால் போர் நடத்த வேணாம்னு சொல்கிறதுக்காக துரியோதனங்கிட்ட தூதுவராக வராரு கிருஷ்ணன். அப்படி வரும்போது யார் வீட்டில் தங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கூப்பிடுறாங்க. இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து யார் வீட்லேயும் அவங்களுக்கு சாதகமாக தங்குற மாதிரி ஆகிடக்கூடாது. நீதி அரசன், நீதிமான் விதுரன், அவன் வீட்டில் நான் தங்குறேன்னு சொல்லி அவரே ஒரு முடிவை சொல்கிறார். அப்போ அந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. விதுரன் பயங்கர சந்தோஷப்படுறார், நாம் கூப்பிடலை இருந்தாலும் நம்ம வீட்டில் தங்குறேன்னு சொல்லி கிருஷ்ணர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விதுரன் வீட்டில் தங்குறாரு. அடுத்த நாள் சபைக்கு போகிறாரு, துரியோதனனை பார்க்குறாரு, சண்டை வேணான்னு பேசுகிறாரு. துரியோதனன் சாந்தமாகலை, சமாதானமாகலை. ஒரு குண்டூசி முனை இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். போர் அப்படின்றது உறுதியாகுது. கிருஷ்ணர் வெளியே வர்றார். கிருஷ்ணர் வெளியே வரும்போது கிருஷ்ணருடைய ரதத்தோடிட்டு வந்த தேரோட்டி கேட்குறார், நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிடுச்சா? அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், தானாக முடிஞ்சிடும். கிருஷ்ணருடைய பதில், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அது தானாக முடிஞ்சிடும், உள்ள அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விதுரர் ஃபஸ்ட்டு ஏஞ்சி அப்ஜெக்ட் பண்ணுறார் துரியோதனங்கிட்ட, நீ கிருஷ்ணர் சொல்கிறத கேட்டிருக்கணும், நாம் சமாதானமாக போயிருக்கணும், அப்படி போனால் மட்டும்தான் நமக்கு மரியாதை, அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்படி பேசும்போது துரியோதனனுக்கு பெரிய கோபம் வருது. விதுரரை ரொம்ப தரக்குறைவாக பேசிடுறார். விதுரர் ஒருவேளை அவர் சண்டையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா
அந்த மனுஷனை தோக்கடிக்க உலகத்தில் ஆள் கிடையாது. அர்ஜுனன் எப்படி ஒரு காண்டீபத்தை வச்சுருக்கானோ அதே மாதிரி விதுரன்கிட்ட ஒரு வில்லு இருக்குது. அந்த வில்லுக்கு பேர் கோவர்தனன் பேர். விஷ்ணு சக்கரம் விஷ்ணுவால் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு வில்லம்பு. அர்ஜுனன்கிட்ட இருக்கிறது பிரம்மனால் கொடுக்கப்பட்டது. எல்லாரையுமே ஒரு வழி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி விதுரனுக்கு உண்டு. ஸோ விதுரன் நீதிமான். விதுரன் வந்து இப்போ துரியோதனன்கிட்ட பேசும்போது துரியோதன் கோபம் வருது. என்ன கோபம் வருது? யாருமே துச்சாதனை திட்டாத போது நீ தான் ஃபஸ்ட்டு திட்டின. நமக்கு எதிரி கிருஷ்ணன்னு தெரியும், பாண்டவர்கள் பக்கம் இருக்கான்னு தெரியும். அப்படி இருந்தும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து நேற்று உங்கள் வீட்டில் தங்க வச்சது நீ தான். இன்றைக்கி கிருஷ்ணன் பேசிட்டு போன அப்புறமா அவனுக்கு வாதாடி அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவனுக்கு நீ தான் பேசுகிற. ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி விதுரன பேசிடுறார். பெரிய சபையில் பேசிடுறார். ஸோ விதுரனுக்கு அது ஒரு பெரிய அவமானமாக போயிடுது. ஸோ விதுரன் அந்த இடத்துல சபதம் போடுறார். என்ன சபதம் போடுறாருன்னு சொன்னால், செஞ்சோற்று கடனுக்காக நான் உன் கூட இருந்தேன், நீ எப்போ என்னை இவ்வளோ உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டியோ, இனிமேல் நான் உன் பக்கம் இருக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது, நான் எந்த காரணம் கொண்டும் பாண்டவர் பக்கம் போக மாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன், உன் கூட போர் புரிய மாட்டேன், அந்த போர் புரியாத போது எனக்கு இந்த வில் எதுக்குன்னு சொல்லி அந்த வில்லை உடைச்சிடுறார். இப்போ கிருஷ்ணனுடைய ஒர்க்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிளான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், பிளானிங் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விதுரனுடைய வில்லை உடைக்கிற தான் பிளானிங். பேச புரியுதுங்களா? பிளானிங்க்கு வரேன் நான் மறுபடியும். ஸோ அந்த விதுரனுடைய பிளானிங்கு, அந்த விதுரனுடைய வில்லை உடைக்கிறதுன்றது கிருஷ்ணனுடைய பிளானிங். ஸோ அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. ஸோ பிளான் பண்ணால் மட்டும் பத்தாது, பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ரைட். ஸோ கடைசியாக ஒன்று ஒரே ஒரு விஷயம் பற்றி சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃபெய்த், நம்பிக்கை வேணும். ஃபஸ்ட்டு எனக்கு என் பேரில் நம்பிக்கை வேணும். என்னை சுற்றி நடக்கிறதுலாம் நல்லதுக்கு தான்ன்ற நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தைரியம் ஊக்கம் வேறு எதுவும் கொடுக்காது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்பிக்கைனா அது எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு பாகவதர், அவருடைய தொழில் கிருஷ்ணரை பற்றி மட்டும் பாடுறதே அவருடைய தொழில். ஸோ அவர் பாடி 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 கிருஷ்ணரை புகழ பாடி 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 ஊர் முழிக்க பிரபலமாகி ஏகப்பட்ட சொத்து சேர்த்துட்டார். பெரிய பணக்காராயிட்டார். இன்னும் சொல்லப்போனால் அந்த ராஜாவோட அவர் அதிக பணக்காராயிட்டார். பிகாஸ் ஆஃப் அவருடைய பேச்சு திறமை, பாடுற திறமை. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருடன் என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாகவதர்கிட்ட திருடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். யார்கிட்ட? யார்கிட்டங்க? பாகவதர்கிட்ட. ஏன்? ஏகமாக காசு வச்சுருக்கார், அதனால் அவர்கிட்ட திருடணும்னு முடிவு பண்ணுறாப்புல. ஸோ போ பாகவதர்கிட்ட கத்தியை காமிச்சு பாகவதத்தை திருட போகிறாரு. அப்படி திருட போகும்போது பாகவதர், ஏன்னா அவருக்கு பேசுகிற கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிரெயின் வாஷ் பண்ணுறாரு திருடனை. நீ என்ன பைத்தியக்காரனாக இருக்க, எங்கிட்ட போய் திருட வந்திருக்க, எங்கிட்ட வச்சுருக்கக்கூடிய காசு பணம் நகையெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த ஊரில் நான் அடிக்கடி பேசுவேன் இல்லையா கிருஷ்ணனை பற்றி, அந்த கிருஷ்ணன்கிட்ட போய் கேளு, அவங்ககிட்ட போய் கொள்ளையடி, அவன் எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை தசை திருப்பி விடுவார். இப்போ திருடன் இவரை விட்டுட்டு நேராக கோயிலுக்கு போவான். இப்போ பாகவதருக்கு ஒரு சந்தோஷம், எப்பா நாம் தப்பிச்சோம், அவனை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டோம், கிளம்பிடுவார். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த திருடன் தூக்க முடியாத அளவுக்கு நகைகளை தூக்கிக்கிட்டு போயிட்டுருப்பான். இப்போ பாகவதருக்கு ஆச்சரியமாயிடும், இல்லைடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாகவதர் அவனை போய் கேட்பார், எப்படிடா? சாஷ்டாங்கமாக காலில் விழுவான். ஐயா என் அறிவு கண்ணை திறந்தீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கிருஷ்ணனை போய் கேட்டேன், அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ பாகவதர் திட்டுவார் அவனை, என்னடா கதை விடுற, நானே ஊர் முழுக்க கதை பேசிட்டு இருக்கிறாள், நீ எங்கிட்டே கதை விடுற, நீ எப்படி உனக்கு கண்ணன் கொடுத்தான், இவ்வளோ நாள் நான் கண்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ நாள் குழந்து பாடிட்டு இருக்கிறேன், எனக்கு கண்ணுக்கு கிடைக்காத கிருஷ்ணன் உனக்கு மட்டும் கிடச்சேனா வந்து காமின்னு சொல்லும்போது கோயில் கூட்டு போவாப்பில், இதோ இங்கே தான் விளையாடிட்டு இருக்காப்ல, அவர் தான் கொடுத்தாரு, இப்போ பாருங்கள் கேளுங்கன்னு வாப்பில. ஸோ அங்கே பார்த்தா கண்ணன் விளையாடிட்டு இருப்பாப்ல, அந்த கண்ணன் விளையாடுறது அந்த திருடன் கண்ணுக்கு தெரியும், பாகவதர் கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, பாகவதற்கு பாகவதம் பாடி பரிசு பெற தான் தெரியும், பரிசு பெற தான் தெரியும். அதனால் திருடன் என்ன பண்ணுறாரு சொன்னோம்னா, டைவெர்ட் பண்ணுறாரு. திருடன்
நம்பிக்கையோடு போகிறான், ஃபெய்த்தோடு போகிறான். அதனால் அவருக்கு அந்த தெய்வ தரிசனம் கிடச்சிது, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பரிசும் கிடச்சிது. அந்த ஃபெய்த்தோடவே உங்களுடைய முதலடியை எடுத்து வைங்க. யூ ஷூ ஆல் ஏ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ.